வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு நிகழ்ச்சியாக வைணவத்தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டமாகவும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. முந்தைய நாளிலிருந்தே காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதும் ரெங்கா ரெங்கா என பக்தி பரவசத்துடன் கோஷம் எழுப்பினர். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. கோவிந்தா கோவிந்தா நமோ நாராயணா என பக்தி கோஷங்களை முழங்கி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வருஷத்தில் ஒரு முக்கியமான நாள், ஒரு அற்புதமான நாள், ஒரு சிறப்பான நாள். ஸோ இதை சேவிக்கிறதுக்காண்டி நாங்கள் நைட்டு 2:30 மணிக்கே நாங்கள் வந்து காத்திருந்து செஞ்சு ஒரு நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. பெருமாள் நல்லா சேவித்தோம். இந்த வைகுண்ட ஏகாதசியில் வந்து பெருமாளை வந்து நம்ம சேவிக்கிறது வந்து நம்ம பாவங்கள்லாம் போக்கிட்டு அந்த இந்த இன்றைக்கி தான் வந்து அந்த சொர்க்கவாசல் திறப்பாங்க. ஸோ திறக்கிற அன்றைக்கி வந்து அவருடைய பதத்தை அடையிறதா வந்து அர்த்தம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அதிகாலை 12:05 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. தொடர்ந்து விவிஐபிக்களும் அதிகாலை 5 மணி முதல் பக்தர்களும் தரிசனம் செய்தனர். இதையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி 32 அடி உயரமுள்ள தங்க ரதத்தில் எழுந்தருளினார். பெண்கள் வடம் பிடித்து இழுக்க 4 மாடவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலுள்ள ஆண்டாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காலை 6:20 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. நடுநாட்டு திருப்பதி என போற்றப்படும் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. கடலூர் சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பில் 100 கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கோவை காரமடை ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலில் காலை 5:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பக்தர்கள் விடிய விடிய காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.